மேம், சமீபமாக தளபதிக்கு நீங்கள் ஒரு கதை சொல்லியிருக்கீங்க அப்படின்ற ஒரு தகவல் வந்திருக்கு. சமீபத்தில் சூரரை போற்று திரைப்படத்துக்கு 5 தேசிய விருதுகள் கிடச்சிருந்துச்சு. அதாவது சிறந்த நடிகர், சிறந்த நடிகை, சிறந்த திரைப்படம், சிறந்த இசையமைப்பாளர், சிறந்த திரைக்கதைன்ட்டு 5 தேசிய விருதுகளை சூரரை போற்று திரைப்படம் வந்து வென்றிருக்கு. இதுக்காக திரையுலக பிரபலங்களும் மக்களும் ஏகப்பட்ட பேர் சூரரை போற்று படக்குழுவினருக்கு தங்களோட வாழ்த்துக்களையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நேற்று சூர்யா தன்னோட 47வது பிறந்த நாளை கொண்டாடினார். அவருக்கும் சினிமா பிரபலங்கள் நிறைய பேர் தங்களோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிட்டு இருந்தாங்க. சூரரை போற்று நேஷனல் அவார்டு வந்து வின் பண்ணதை பற்றி சுதா மேம் வந்து சன் நியூஸ் தொலைக்காட்சிக்கு ஒரு பேட்டியை கொடுத்துருந்தாங்க. அதில் விஜய்வா இருந்தவர் சுதா மேம்கிட்ட, நீங்கள் விஜய்க்கு ஒரு கதை சொல்லியிருக்கீங்களாமே, அது உண்மையா, அடுத்த படம் விஜய் கூடையா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியை எழுப்பினார். அதுக்கு சுதா மேம் கொஞ்சம் கூட யோசிக்காமல், அடுத்த படம் கண்டிப்பாக சூர்யா கூட தான், நான் இதை வந்து நாங்கள் அதிகாரபூர்வமாகவே அறிவிச்சிட்டோம், இந்த படத்தை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா கேஜிஎஃப் படத்தை தயாரித்த ஹொம்பாலே ஃபிலிம்ஸுக்கு ஒரு படத்தை டைரக்ட் பண்ண இருக்கேன், அந்த படத்தில் இன்னும் யார் நடிக்கிறது அப்படின்றதே இன்னும் முடிவு பண்ணலை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ சூர்யாவை வச்சு தான் அடுத்த படத்தை இயக்க போகிறேன் அப்படின்றத உறுதிப்படுத்திட்டாங்க சுதா கொங்காரா. அடுத்த படம் தளபதிக்கா? இல்லை இல்லை, அடுத்த படம் சூர்யா தான், அது ஃபிக்ஸ்ட், அது அனௌன்ஸும் பண்ணிட்டோம் நாங்கள். அதுக்கடுத்து ஹொம்பாலே ஃபிலிம்ஸ்க்கு நான் ஒரு படம் பண்ணுறேன், அது